எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைய தினம் அதாவது மே மாதம் 4ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை திருநாள். இந்நாள் பாத்தீங்கன்னா சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி திருநாளாக வருகிறது. இந்த அஷ்டமி திதியானது எவ்வளவு நேரம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் தேதி இரவு 7:37 தொடங்கும் இந்த திதியானது மறுநாள் மாலை 6:41 வரை இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தை தான் பாத்தீங்கன்னா இந்த தேய்பிறை சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி திதியாக வருகிறது. ரொம்ப விசேஷமான திருநாள் இந்த திருநாள். பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளன்று வருவது அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சிறப்பு. இந்த சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியை சனாதனாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். தீராத வினைகளெல்லாம் தீற்று வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அஷ்டமியாக இது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது. அந்த வகையில இந்த அஷ்டமியானது குறைகளை நிவர்த்தி செய்வதோடு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை விரட்ட செய்யும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த அஷ்டமி திருநாள் அன்று யார் சரியாக ராகு கால வேளையிலே பைரவரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளின் அனுகிரகம் கிடைத்திடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அஷ்டலக்ஷ்மிகள் தான் மனிதர்களுக்கு மங்காத செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள். மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தேவர்களுக்கும் சரி. அப்படிப்பட்ட பலம் பொருந்தி அந்த அஷ்டலக்ஷ்மிகளுக்கே குறைந்த பலத்தை மீண்டும் பெறுவதற்காக அவர்கள் பைரவரை தேய்பிறை அஷ்டமி திருநாளில் ராகு கால வேளையிலே சரணாகதி அடைவார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி ராகு கால வேளை சிறப்பு. சோ நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணலாம், தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த முறை கொரோனா, நாம வந்து ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். சோ நம்ம பூஜை அறையிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த வீடியோ பதிவுல நாம சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைய தினம் இந்த 2 ராசிக்காரர்கள் மறக்காமல் பைரவரை வழிபாடு செய்தே ஆக வேண்டும். ஏன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா செய்யணும் அப்படிங்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க செஞ்ச அளவில்லாத நன்மைகளை பெறுவார்கள் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமி திருநாளானது வரும் கிழமைகளை பொறுத்து அந்த கிழமைக்கு உரிய ராசிகள் முக்கியமாக வழிபாட்டை செய்ய வேண்டும். அதன்படி இந்த அஷ்டமி திருநாளானது செவ்வாய்க்கிழமையில வருகிறது. இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள் என்று சொல்லக்கூடியது 2 ராசி. என்னன்னு பாத்தீங்கன்னா மேச ராசி, விருச்சக ராசி. இந்த 2 ராசிக்குமே ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான். இவர்கள் இந்த முக்கியமா இந்த 2 ராசிக்காரர்களும் நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி திருநாள் அன்று ராகு கால வேளையில வழிபாடு செய்ய வேண்டும். எந்த மாதிரி சார் வழிபாடு செய்யலாம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க அந்த நாள் முழுவதும் இருக்குது, அதுல ஏதாவது ஒரு டைம் ராகு கால வேளையில வழிபட்டா நல்லது. எங்களால அப்ப செய்ய முடியாதுங்க, ஆபீஸ் போறோம் அப்படிங்கிற பட்சம் அட்லீஸ்ட் பூஜை அறைக்கு போயிட்டு சிவனினுடைய புகைப்படம் இருந்தா அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைய தினம் மிஸ் பண்ணிடாதீங்க. மேஷம் மற்றும் விருச்சகம் ராசிக்கார நண்பர்கள், நாளை பைரவ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நல்ல பலனை பெற்றுத்தரும். பைரவ வழிபாடு ஆலயங்கள்ல செய்யறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நமக்கு அந்த சூழ்நிலை இன்னும் வாய்க்கவில்லை, ஏன்னா இந்த கொரோனா பரவல் காரணமாக. சோ தயவு செய்து வீட்டிலேயே சேஃபான முறையில சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்க ஆபீஸுக்கு போலாம், நல்ல பலன் கிடைத்திடும் அப்படிங்கறதுல துளி அளவிற்கு கூட ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.